Brian. வணக்கம். இந்த பட்ஜெட் காஷ்மீர் அசம்பிளியில் செய்ய வேண்டிய வேலையை டெல்லியில் செய்வது என்பது துரதிருஷ்டமானதாகும். 370(35)A இரண்டையும் நீக்குகிற போது இந்த அரசு என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அவை நடைமுறையில் நிறைவேறவில்லை என்பதை காஷ்மீரில் நடந்து வருகிற அனுபவங்கள் உணர்த்துகின்றன. அங்கே என்ன நடக்கிறது என்பதை இந்த அவையிலே வந்து சொல்லுவதற்கான உரிமையை கூட ஃபரூக் அப்துல்லா அவர்களுக்கு வழங்காதது, அங்கே ஏதோ ஒன்றை மறைக்க விரும்புகிறது இந்த அரசாங்கம் என்பது அப்பட்டமாக வெளிப்படுகிறது. அதே மாதிரி யூரோப் யூனியனிலிருந்து வருகிற எம்பிஸ் அங்கே போய் பார்க்கலாம், ஆனால் இந்தியாவில் இருக்கிற எம்பிக்கு யாரும் போய் பார்க்கக்கூடாது என்று தடுப்பதற்கான உள்நோக்கம் என்ன? எதையோ இவர்கள் மறைக்கிறார்கள் இந்தியாவிற்கு. இங்கிருந்து சென்ற சீதாராம் யெச்சூரி, அதே மாதிரி டி ராஜா, இருவரும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவர்கள் ஏன் மறைக்கப்பட்டார்கள், அனுமதிக்கப்படவில்லை? அவர்கள் அங்கே செல்வதன் மூலம் அங்கிருந்து இங்கே அங்கு நடைபெறுகிற சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்திய நாட்டில் இந்திய பிரஜைகள் தடுக்கப்பட்டார்கள். நான் இங்கே தெளிவாக இந்த அரசு இந்த அவைக்கு தெரிவிக்க வேண்டும், இந்திய பிரஜைகளுக்கு இல்லாத உரிமை எப்படி யூரோப்பியன் எம்பிசிக்கு வழங்கப்படுகிறது? முகபடாம் போட்ட குதிரைகள் மாதிரி இவர்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமே அவர்கள் செல்ல வேண்டும், இவர்கள் பார்க்க அனுமதிக்கிறவர்களை பார்க்க வேண்டும். எல்லாம் ஜனநாயகத்தில் கேலி கூத்தாகும். இத்தகைய கேலி கூத்து என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. துரதிருஷ்டம் என்னவென்றால், ஆளுகிற கட்சியினர் ஜனநாயகத்தை வெறுக்கிறார்கள். ஏனென்றால் ஜனநாயகம் என்பது இந்திய சரக்கல்ல, அந்நிய சரக்கு என்று அவர்களுக்கு அவர்களால் போற்றப்படுகிற குருஜி என்று சொல்லப்படுகிற கோல்வால்கர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அவர்கள் ஜனநாயக முறைகளை நிராகரிக்கிறார்கள். இந்த முறையினால் தான் காஷ்மீரில் நடைபெறுவதை யாரும் அறியக்கூடாது என்று தடுக்கிறார்கள். அதே மாதிரி அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிற முன்னாள் முதலமைச்சர்கள் ஏன் விடுவிக்கப்படவில்லை? அதே மாதிரி அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே, என்ன காரணம்? இந்திய பிரஜைகளை ஏன் தேசவிரோத சட்டத்தின் கீழ் கைது செய்கிறீர்கள்? இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அவைக்கு விளக்க வேண்டும். மிக முக்கியமாக, இந்தியர்களுக்கு இல்லாத உரிமையை நீங்கள் விரும்புகிற அந்நியர்களுக்கு ஏன் தருகிறீர்கள்? இதை விளக்க இந்த அரசு கடமைப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அங்கே திறந்த வெளிச்சிறை, வித்தின் எ மினிட் பிளீஸ் அலோ மீ, அங்கே திறந்த வெளிச்சிறை 45,000 ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே மக்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலைக்கு செல்ல இயலவில்லை, குழந்தைகள் கல்வி பெற முடியவில்லை, எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி அங்கே நிலவுகிறது. சட்டவிரோதமான முறைகள் தாண்டவமாடுகின்றன. இந்த முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் உடனடியாக காஷ்மீர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அங்கே அசம்பிளி சுய உரிமையோடு இயங்க அனுமதிக்க வேண்டும் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.